மலைமுரசு ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் வந்து எத்தனை விதமான அலங்காரங்கள் இருக்குது, அதை வந்து சுவாமிக்கு எப்படி பண்ணால் உகந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அந்த எத்தனை விதமான அலங்காரங்கள் இருக்கோ அந்த அலங்காரங்கள் வந்து எந்தெந்த இடங்கள், அதாவது கோவில்களில் என்னென்ன அலங்காரங்கள் பண்ணால் நல்லது, வீடுகளில் என்னென்ன விதமான அலங்காரங்கள் பண்ணால் நல்லது, விசேஷ இடங்களில் என்னென்ன விதமான அலங்காரங்கள் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது வந்து இந்த சுவாமி அலங்காரம் அப்படிங்கிறது எங்கே வந்து பகவானுடைய நாமம் வந்து ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து இந்த அலங்காரங்கள் பண்ணுறது மிகவும் விசேஷமானது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகவானுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் பகவான் வந்து அங்கே வந்துடுறான் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. புராணங்களில், இதிகாசங்கள், எல்லா விஷயங்கள்லையுமே, பகவானை சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இது சொல்லியிருக்காங்க. நம்ம சுவாமியை நினச்சோ இல்லை சுவாமியை வந்து நம்ம வந்து ஈடுபாடோடு நம்ம ஒரு நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் பகவான் அங்கே இருக்கா அப்படிங்கிறது வந்து உண்மை. இதை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறச்ச நம்ம பகவானை பார்க்கணும் அப்படின்னா இந்த அலங்காரத்து மூலியமாக மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆகையினால தான் இந்த அலங்காரம் வந்து எங்கெங்கே பகவானோட நாமங்கள் ஒலிக்கிறதோ அங்கங்கெல்லாம் இந்த அலங்காரங்கள் பண்ணலாம், உகந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கோவில்கள் அப்படிங்கும்பொழுது மூலவர் விக்கிரகம், அதாவது கல்கள்னால ஆன விக்கிரகங்கள், இது வந்து கருங்கல் விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து மூலவர் விக்கிரகம்னு சொல்கிறோம். அதே மாதிரி பஞ்சலோகத்தினால ஆன விக்கிரகம், இதை வந்து உற்சவர் விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். உற்சவங்கள்லாம் அந்த சுவாமிக்கு பண்ணுறதுனால உற்சவ விக்கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இரண்டு விக்கிரக வடிவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம வந்து அலங்காரங்கள் வந்து பண்ணுறோம். இந்த சொன்ன நம்ம போன வீடியோவில் சொன்ன 20 விதமான அலங்காரங்களையும் இந்த மூலவர் விக்கிரகங்களுக்கும் சரி உற்சவர் விக்கிரகங்களுக்கும் சரி நம்ம தாராளமாக பண்ணலாம். குங்கும காப்பு மட்டும்தான் நம்ம அம்பாளுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி எல்லா அலங்காரங்களுமே எல்லா சுவாமிக்குமே வந்து உகந்தது தான். அதாவது குங்கும காப்பு, விபூதி காப்பு, இந்த குங்கும காப்பு அம்பாளுக்கு மாத்திரம்தான் நம்ம உகந்தது, விபூதி காப்பு வந்து விநாயகர், முருகன், சிவன் இவங்களுக்கு தான் உகந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம். மற்றபடி மித்த எல்லா அலங்காரமே எல்லா சுவாமிக்குமே வந்து உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆலயங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது இந்த மாதிரி அலங்காரங்கள் தான் நம்ம வந்து வழக்கமாக பண்ணுறது. இதில் வந்து உற்சவர் அலங்காரம், உற்சவருக்குன்னு தனியான ஒரு அலங்காரங்கள் இருக்குது. அதாவது உற்சவர் திருமேனியில் முகங்கள் எப்படி பஞ்சலோகத்தினால ஆனதோ இருக்கோ அதே மாதிரியே ஹஸ்தம், திருவடிகள்லாம் அதே மாதிரியே நம்ம பண்ணி துணிகள்னால் அதை தயார் பண்ணி அது பகவானுடைய ரூபத்தை நம்ம துணிகள்லேயே கொண்டு வந்து பகவான் எடுத்த அவதாரங்களையும் பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த அலங்காரத்து மூலியமாக நம்ம காட்டுறோம். அதுதான் உற்சவர் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரத்யேகமாக சொல்லுவோம். இதில் சுவாமியோட திருவாபரணம்லாம் சாத்தி, சுவாமிக்கு விதவிதமான கிரீடங்கள் சாத்தி நம்ம வந்து அழகு பார்க்குறோம். அது மூலிமா பக்தர்கள் நிறைய அனுகிரகங்கள் வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாமே நம்ம வந்து கோவில்களில் நம்ம பிரசித்தியாக பார்க்கலாம், அது பண்ணிட்டும் இருக்காங்க, அதுக்கு நிறையா பலன்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வீடுகளில் நம்ம என்ன விதமான அலங்காரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வீடுகளில் வந்து நம்ம அலங்காரங்கள் பண்ணணும் அப்படின்னு பல பேர் வந்து ஆசைப்படுறது உண்டு. இப்போ வந்து வரலட்சுமி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயக சதுர்த்தி, சுமங்கலி பிரார்த்தனை, அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி வீடுகளில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், இந்த விரத நாட்கள், இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் எப்படி என்னென்ன அலங்காரங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து வீட்டில் நம்ம உற்சவர் விக்கிரகங்கள் வச்சுருப்போம். அந்த உற்சவர் விக்கிரகங்களுக்கு நம்ம வந்து அலங்காரங்கள் பண்ணலாம். இந்த நம்ம போன வீடியோவில் சொன்ன அனைத்து விதமான 20 விதமான அலங்காரங்களும் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அந்த உற்சவர் விக்கிரகம் சின்னதாக இருக்குது நம்ம அது மாதிரி இது பண்ண முடியல அப்படின்னா நம்ம பிரத்யேகமாக நம்ம அதே மாதிரியான சுவாமியை வந்து நம்ம துணியினாலேயே தயார் பண்ணி அது மேலே வந்து நம்ம சந்தனத்தினாலேயோ இல்லை வெண்ணையினாலேயோ அலங்காரம் பண்ணி இந்த 20 விதமான அலங்காரங்களையும் பண்ணலாம். அதாவது இந்த சுவாமியை நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியமும் இது எல்லாமே பண்ணிவிட்டு எப்படி நம்ம கலசத்தை வந்து நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதை நம்ம திருப்பி வந்து கலச்சி எடுத்து வச்சிடுறோமோ அதே மாதிரியே இந்த சுவாமியும் நம்ம பூஜைக்கு வந்து இந்த சுவாமி வந்து எப்படின்னா விக்கிரகங்களுக்கு தான் பூஜை பண்ணால் உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுவாமியை நம்ம பார்க்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து, அதாவது தரிசனத்துக்கு மாத்திரம்தான் உகந்தது, நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு வந்து உகந்ததாக ரொம்ப உகந்ததாக சொல்லப்படலை. அதனால பூஜை பண்ணால் தவறு அப்படின்னும் கிடையாது.
இது முக்கியமாக என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சுவாமி அலங்காரம் பண்ணுறீங்களோ அந்த சுவாமியை வந்து ஆற்றுல வச்சு அலங்காரம் பண்ணி, அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அந்த உற்சவ ரகங்களை வச்சு பூஜை பண்ணிவிட்டு, அதை நீங்கள் வந்து எப்படி கலசத்தை நம்ம வந்து களைஞ்சிடுறோமோ அதே மாதிரி அந்த சுவாமியும் களைஞ்சி வச்சிடலாம். ஆகையினால இப்படி பண்ணும்போது நமக்கு கூடுதல் பலன்கள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக மெயினாக அந்த அலங்காரம், நம்ம அந்த ஸ்ரத்தை தான், ஸ்ரத்தை தான் முக்கியம். ஸ்ரத்தையோடு இந்த அலங்காரங்களை ஆற்றுல பண்ணும்போது சுவாமியே வந்து அதை அந்த அலங்காரத்தில் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி வந்து நம்ம விசேஷ இடங்களில், கல்யாணங்களில், அதே மாதிரி வந்து யக்ஞோபவிதாரணம் பண்ணக்கூடிய இடங்களில், அதாவது ஹிந்து ஃபங்க்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்கிறோம் அந்த இடங்கள்லையும் நம்ம எல்லா விதமான அலங்காரம், இந்த வீட்டில் நம்ம பிரத்யேகமாக ஒரு அலங்காரம் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே பெரிய லெவலில், அதாவது வந்து 6 அடியில் 10 அடியில் அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணலாம். அதில் முக்கியமாக வந்து இந்த அஸ்தம்பாதங்கள் வச்சு முகங்கள் வந்து சந்தனத்தில் அலங்காரம் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப பிரசித்தமானது. இந்த அலங்காரங்கள் வந்து இந்த கல்யாணங்களில் பண்ணும்பொழுது அந்த கல்யாணத்துக்கு சாக்ஷாத் பகவானே வந்து அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒரு உண்மையும் கூடாது. அது மாதிரி வந்து நிறையா அலங்காரங்கள் பண்ணிட்டுருக்கும். ஆகையினால இந்த கோவில்கள், வீடுகள், சுப நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறது வந்து நம்ம வழக்கமாக நம்ம சொல்லப்படுறது. இதே மாதிரியே வந்து இன்னொரு அலங்காரத்தை பற்றியான விஷயங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.